ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். இது வந்து பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் வந்து நான் இந்த டிசைன் வந்து தைக்க போகிறேன். இது வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ இது டிசைனர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு சாரிக்கு மேட்ச் பண்ணி வந்து நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இது வந்து ஃபுல் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டும் ஆஃப் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து ஒரு சூப்பரான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளவுஸுக்கு வந்து அந்த சாரியோட கலர் சூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிசைன் பார்த்துட்டு நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ லைனிங் கிளாத்து இந்த பிளவுஸுக்கு தேவையான பேக் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட லென்த்து வந்து நம்ம 9 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கீழேயும் வந்து அதே 2.5 இன்ச் அளவுக்கு வந்து நெக்கோட அகலமும் லென்த்து வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ நம்மளுக்கு கீழே பேக் இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன். இப்போ நெக்கோட லென்த்துக்கு வரைக்கும் நான் ஒரு லைன் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த லைனில் வந்து ஒரு கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கிராஸ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிராஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த சென்டர் பிட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து மறுபடியும் அந்த லைனிங் கிளாத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு மார்க் பண்ணிடலாம். கீழே பாட்டத்தில் வந்து ஈவனாக வர்ற மாதிரி வச்சுட்டேன். இப்போ சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே நெக் வரைக்கும் ஈவனாக வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைக்காமல் இப்போ இது வந்து நார்மலாக வந்து இந்த கிளாத்தில் வச்சுட்டு நம்ம தையல் போடுறோம். அதுக்காக தான் வந்து இந்த லைனிங் கிளாத்தில் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் லைனிங்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ லைனிங் கிளாத்து மட்டுமே கீழே வச்சுட்டு இந்த அளவு வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாத்துக்கு தேவையான நம்ம பிளவுஸ் கிளாத் வந்து எடுத்துருக்கேன். லைனிங் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோம் பாருங்கள். இது வந்து நம்ம பிளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸ் கிளாத் வந்து பேக் சைட் நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டு லைனிங் கிளாத்லேயும் இந்த மாதிரி வந்து பிளவுஸ் மேலே வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ ரைட் சைடில் லைனிங் கிளாத் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம உள் சைடு வந்து திருப்பிட்டு தையல் போட்டுடலாம். இதுக்கு ஓரம் இப்போ இந்த நெக்கு ஓரத்தில் தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து லைனிங் கிளாத்து பிளவுஸ் கிளாத்லாம் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ ரெண்டு சைடுமே வந்து நான் இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு சென்டர் பிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாரிக்கு மேட்ச் பண்ணி வந்து நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து அகலம் வர்ற மாதிரி வந்து நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம அடிச்சுட்டு நெக்கில் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள். நெக் ஓரமாக வச்சுட்டு நான் தையல் போட்டுறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு கைடு அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு அந்த ரெட் கலர் கிளாத் வச்சுட்டு தையல் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ ரெண்டு சைடும் வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து அந்த ரெட் கலர் கிளாத்து கொடுத்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டர் பிட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் பிட்டில் வந்து இந்த லைனிங் கிளாத்து கொடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த லைனிங் கிளாத்தை வந்து இப்போ இந்த கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். நான் வந்து இதை ரைட் சைடில் வச்சுட்டு தையல் போடுறேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நான் இதை ஒரு கைடு அளவு கேப் விட்டு தையல் போட்டுறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை தையல் போட்டு இந்த பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சென்டர் பிட்டை இப்போ நான் ரெட் கலர் கிளாத்தில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு அகலம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த பிளவுஸ் கிளாத்லேயும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே பாருங்கள் 2 இன்ச் 2 இன்ச் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது மேல் சைடு வர்றதுக்கு பாருங்கள், இது ரெண்டாக மடிச்சிடலாம். கிளாத்தை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த இடத்துல ஈவனாக வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுறேன் கீழே. இந்த சென்டர் வந்து இந்த பாயிண்ட்டு கிட்ட வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி வந்து கோல்டு கலர் கிளாத்லேயும் வந்து நான் வச்சுட்டு தையல் போட்டுறேன். இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் வர்ற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து அந்த கோல்டு கலர் கிளாத்து கொடுத்து தையல் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த கோல்டு கிளாத்தும் அதே மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கீழே வந்து மறுபடியும் வந்து நம்ம பிளவுஸ் கிளாத்தை வந்து வச்சுக்கலாம், சாரீ கிளாத்து வந்து வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ பேக் சைடில் திருப்பிட்டு இந்த லைனிங் கிளாத் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த சென்டர் பிட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த சென்டர் பிட்டை நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், இந்த கிளாத்து வந்து நான் வச்சுட்டு இதையும் நான் வந்து ரெண்டு சைடும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த பிளவுஸ் கிளாத் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தை வந்து நான் இந்த அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டுறேன். அதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைடும் வந்து கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து நம்ம இந்த கிளாத்து நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்துக்கு மேலே வந்து நான் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். லேஸ் வந்து இந்த ரெட் கலர் கிளாத் மேலே வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இந்த பிளவுஸ் பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பாட்டம் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். பாட்டத்தில் வந்து நான் ரெட் கலர் கிளாத் கொடுத்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டேன். தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா வரதை நான் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இது நம்ம மடித்து வந்து நம்ம பைப்பிங் வைக்கும்போது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம பைப்பிங் தேவையான அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடித்து தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈவனாக நல்லா வரும். இப்போ இந்த பேக் பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பார்க்க ட்ரெண்டாகவும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிளவுஸ் வந்து நம்ம தச்சுருக்கோம். இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நீங்கள் பிளவுஸ் எடுத்துகிட்டு அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் கலர் கொடுத்து தைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து பேப்பர் கேன்வாஸே இல்லாமல் பிளவுஸ் டிசைன் வந்து சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் தைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து தச்சிடலாம். ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் தச்சு கொடுத்துடலாம். இந்த பிளவுஸ் டிசைன் ரொம்ப சீக்கிரமாக தைக்கிற மாதிரி வந்து இந்த பிளவுஸ் டிசைன் வந்து நான் தச்சிருக்கேன். பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக முடிகிற மாதிரி ஒரு நீட்டான ஒரு டிசைன் தச்சுருக்கோம். இந்த பிளவுஸ் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்கும், பார்க்க லுக்காகவும் இருக்கும். இது எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப கிராண்டாக தெரியாது, ஆனால் போட்டால் ரொம்ப லுக்காக தெரிகிற மாதிரியும் இருக்கும். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய டிசைன் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த டிசைன்லாம் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நிறைய தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி தான் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.